ஸோ துணிவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சில்லா சில்லா சாங்கு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லணும். பயங்கரமான ஒரு ஹைப் ஏற்றுற சாங்காக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாங்குன்னே சொல்லலாம். ஸோ அனிருத்து பார்த்திங்க அப்படின்னா பின்னிட்டார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து நான் பண்ணதுலேயே கொஞ்சம் தலைக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான சாங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆளுமா டோலுமாவை பின்னுற அளவுக்கு இந்த லோக்கலான ஒரு தர லோக்கலான ஒரு சாங்கை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தலை ஃபேன்ஸுக்கெலாம் பயங்கர ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தலை வந்து இதில் இறங்கி குத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வலிமையில் அந்த அளவுக்கு டான்ஸ் பெர்ஃபார்ம் வந்து தலைக்கு கொடுக்கல. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தர லோகலாக வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வீடியோவிலே ஆட் பண்ணியிருந்தனால இன்னும் வந்து தலை ஃபேன்ஸுக்கெலாம் வெறித்தனமான ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல வேலை நல்ல ஒரு சாங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அனிருத் வாய்ஸ் சொல்லவே தேவையில்ல, பின்னிட்டாரு. ஸோ இந்த சாங்கில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக அந்த டீயை அந்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம குடிக்கிற அந்த டீயை வந்து சாயா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான ஒரு சாங்குன்னே சொல்லலாங்க. சீரியஸாக வந்து தலைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சாங்கு வந்து கொடுத்துருக்காருன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். ஏன்னா டான்ஸ் பர்ஃபார்மே நம்ம தலைக்கு ரொம்ப நாள் கழித்து பார்த்தது, மறுபடியும் இப்போ தான் பார்க்குறோம் டான்ஸ்லேயே தலையை வந்து. அதனால் இந்த சாங்கு கண்டிப்பாக தலை ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ நான் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தாலும் ரியலி இந்த சாங்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு ஒர்த்தான சாங்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த சாங்கை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.